எங்கெங்கு காணினும் பொய்யடா அதை எப்படியாவது சரி செய்யடா. ஐயா எங்க பார்த்தாலும் பொய்யப்பா. சரி கடலு பூரா உப்பு. தம்பி காத்து பூரா டூப்பு. கடல் எப்படி உப்பாச்சு? அதான் சொல்றேன் கேளுங்க. ஆதி காலத்துல நம்ம பாட்டம் போட்டு அமீர்க்குலாம் முன்னாடி கடல்ல போறாங்க, கட்டுமரத்துல போறாங்க, பாய் மரத்துல எதுவே போறாங்க. போகும்போது சுனாமியும் ஏதோ அடிச்சிருச்சு, ஆடிருச்சு, விழுந்துருச்சப்பா, விழுந்துருச்சு. எங்க போனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு அதிசய உரல் கொண்டு போனாங்க. அதிசய உரல் லேசா தண்ணி போட்டா போதும், அது பாட்டுக்கு அரைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். காத்துப்புற எப்படி பொய்யாச்சே? அத கேளு. 2014 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு ராஜா வந்தாரு, உட்கார்ந்தாருல அவரு. அவர் உட்கார்ந்த முகூர்த்தம் வாய திறந்தாரு, அது அப்ப அந்த உரல் மாதிரி உப்பு அரைச்சு தள்ள மாதிரி வாய் கொய்யா அரைச்சு தள்ளியப்பா. தாங்க முடியாப்பா, உரல் மாதிரி அச்சே வாய் ஆயிடுச்சா? அச்சே வாய் ஆயிடுச்சு. நல்லா உணர்ந்து பாரு, காத்துப்புறம் டூப்பு ஆயிடுச்சு. பொய் பொய். ஆமாப்பா. ஆனா இந்த அந்த மிஷினை உரலை கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த பொய்யா இருக்கிற உரலை தெரியும், வாய எந்த வாய் தெரியும். அந்த வாயை அடைச்சோம்னா நம்ம இந்த டூப்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஒரு வாய்ப்பு வருது.